வியாபாரங்களை நீதி நியாயமா நடக்கும். புரோக்கர் மாதிரி இருக்கிறாங்க, அவங்களோட தொழில் அதுதான். அவங்களோட வேலை என்ன? ஊடு பேசி கொடுக்கற, கடை பேசி கொடுக்கற, காணி பேசி கொடுக்கற, இது மாதிரி தான் அவங்களோட வேலை. அப்ப அவங்க பொதுவான ஒரு முறை ஒன்று வச்சுக்கிறாங்க, நாங்க இப்படி ஒரு வியாபாரத்தை ஒருத்தருக்கு பேசி கொடுத்தா இவ்வளவு எங்களுக்கு. அதை நேரத்தோட பேசிக்கொள்ள வேண்டியது, தெளிவா பேசிக்கோங்க. வியாபாரம் என்றது கொடுக்கல் வாங்கலுடைய நேரத்துல பேசி கதைச்சு ரெண்டு பேரும் ஒரு கருத்துக்கு வந்து பொருத்தத்தோட செய்யப்படுறதுக்கு பேர் தான் வியாபாரம். அதுல உள்ளுக்கால விளாடுறது இல்ல, தில்லு முள்ளி இல்ல, தெளிவா பேசப்பட்டுக்கொள்ள விரும்பிட்டீங்களா பேச வேண்டியது, யாரும் முடிக்க வேண்டியது. அப்ப எங்களுக்கு தெரியும் பொதுவான ஒரு அமைப்பு இருக்கு, அது ஹராம் இல்ல, தாராளமா ஹலால். அவங்க ராவ் பவல அதுக்கு தான் அலைஞ்சு கொண்டும் தெரிஞ்சு கொண்டும் எங்க எங்க காணி இருக்கு, எங்க எங்க கடை இருக்கு, எங்க எங்க என்ன இருக்கு, அவங்களோட கணாயத்து அதுல தான் போகுது. அல்ல அப்படி ஒரு முறையை ஒவ்வொருத்தர் வச்சுக்கிறார். அப்ப அத பேசினா கதைச்சா ஒரு வியாபாரத்தை செஞ்சா அவங்களோட ஹக்க சரியா கொடுக்காட்டி எவ்வளவு அநியாயம். அவங்க இந்த டீல் முடிய முந்தையே நிறைய கடன் கொடுக்க இருக்கும், பல விஷயங்கள் அதெல்லாம் பிளான் பண்ணி முடிஞ்சு 3 லட்சம் கொடுக்க வேண்டிய இடத்துல 1 லட்சத்தை கையில கொடுத்து சந்தோஷமா வச்சுக்கோங்க, என்ன முறையாது. இப்படி எவ்வளவு அநியாயங்கள் நடக்குது, அநியாயம் உள்ளங்கள் கொதிக்குது. இன்னொத்தண்ட பவுன பத்த வச்சு நாங்க நல்லா இருக்கிறது நடக்கவே இல்லாத காரியம். நான் இதுக்கு முன்னாலே சும்மால ஞாபகப்படுத்தினேன், ஒரு வியாபாரி இந்தியாவில் நடந்த சம்பவம். அவருக்கு ஒரு நோய், ஒரு வருத்தம், ஒரு வயிற்று வலி, தீராத வலி, எல்லா மருந்தும் குடிச்சிட்டார், எல்லா டாக்டர்ஸையும் காட்டி முடிச்சிட்டார். ஒரு சகோதரர் சொன்னார், ஒரு முக்கியமான ஒரு சகோதரர் சொன்னார், உங்களோட நோய்க்கு காரணம் நீங்க உங்கள்ட்ட வேலை செய்யறவனை சரியா கவனிக்கிறீங்க இல்லையா இருக்கும், சம்பளத்தை டைம் கொடுக்கறீங்க இல்லையா இருக்கும், அது சரியா என்று கேட்டார். அவர் சொன்னார், அவர் கவர்மெண்ட் வச்சிருக்கிறவர், அப்படி இணையால ஒரு தவறு நடக்குதுன்னு சொன்னார். அந்த சகோதரர் சொன்னார், நீங்க அதை சரியா செய்யுங்க, அல்லாஹ் உங்களோட நோயை லேசா. அவர் அதை செய்ய ஆரம்பிச்சார், அவரோட வயிற்று வலி எங்க போனேன்றே தெரியாது, எங்க போனேன்றே தெரியாது. அதனால கண்ணியமான சோர்லே, தனக்கு கீழே வேலை செய்யற ஒரு கூட்டம் இருக்கிறான், அல்லாஹ் என்னை இன்றைக்கு மேலே வச்சுக்கிறான், எனக்கு கீழே 4 பேரை வேலை செய்ய அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு, அல்லாட ஏற்பாடு. அல்லாஹ் கேளும், எனக்கு கீழே வேலை செய்யறவனை ஏந்த இடத்துல கொண்டு வந்து என்னைய அவருக்கு கீழே அகேளும். இஹ்வானுக்கும் தஹ்த ஐதீக்கும் நபி சொன்னாங்க, இந்த உங்களோட சகோதரர்கள், உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க உங்களோட சகோதரர்கள். நீங்க சாப்பிடுறத அவருக்கு சாப்பிட கொடுங்க, நீங்க உடுக்கிறத அவருக்கு உடுக்க கொடுங்க, அப்படித்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தொழிலாளிகளுடைய ஹக்குகள் வேலை வாங்குறத போல அதுக்குள்ள அவங்களோட தேவைகள் பூர்த்தியாகணும், அதுக்குள்ள ஹக்கு கொடுக்கப்படும். தனக்கு கீழே வேலை செய்யறவர் அதிகமானவங்க மிஸ்கீன்களுடைய கேட்டகரியில தான் இருக்கிறாங்க. ஜக்காத் அவங்களுக்கும் கொடுக்க, ஜக்காத்தை கொடுத்துட்டு வேலை வாங்க இயலாது. நான் உங்களுக்கு இவ்வளவு எல்லாம் தாரேன், இப்படி தாரேன், அப்படி தாரேன்னு, நீங்க ஜக்காத்தை கொடுத்துட்டு அதுக்கு பதிலா எந்த வேலையும் அவருக்கு மேலாதியமா வாங்கல, அது ஜக்காத். நீங்க வேலை வாங்கினதுக்கு போனஸ் கொடுக்கறது அது வேற, அது உங்களோட சதகா சல்லியால தான் போனஸ் கொடுக்கணும், ஜக்காத் சல்லியால போனஸ் கொடுக்க இயலாது. சிலவங்க அப்படியெல்லாம் யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அதே போல தொழிலாளிகள் யாருக்கு கீழே வேலை செய்றீங்களோ உங்களோட தொழில் மாதிரி, உங்களோட கடை மாதிரி, ஒரு அமானிதம் லாட்ச தந்திருக்கிறாங்க, பொறுப்பாக்கி இருக்கிறாங்க, கடையில ஸ்டோர்ல பொறுப்பாக்கி வச்சிருக்கிறாங்க, ஒரு நம்பிக்கையோட தந்திருக்கிறாங்க. அவங்க மிச்சம் கவனமாக, மிச்சம் பேணுதலாக அவங்களோட பொறுப்புகளை சரியா நிறைவேற்றும். இல்லை என்றா அவங்க எடுக்கிற பணமும் ஹராமா போயிட்டு, தூள் வியாபாரம் செஞ்சு ஐசி வியாபாரம் செஞ்சு கிடைக்கிற சல்லி மட்டுமல்ல ஹராம். நான் செய்யற வேலை செய்யற இடத்துல அவங்களுக்கு சரியான அந்த பொறுப்போட அந்த வேலைகளை செய்யாம அவங்களுக்கு மாத்தமா நான் நடந்து கொண்டேன், நான் எடுக்கிற பணமும் ஹராம் தான், அதுவும் ஹராம் தான். எங்களுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் ஒன்று தந்திருப்பாங்க, 8 ஹவர், 6 ஹவர், இவ்வளவு நேரம் வேலை செய்யும். அப்ப அந்த கிடைக்கிற சம்பளத்தை மனுஷியார கணக்குல பிரிச்சா இவ்வளவு தான் வருது. அப்ப ஒருத்தர் காலையில ஒரு மனுஷியார எடுக்கிறார், மாலையில ஒரு மனுஷியாரத்தை வீணாக்கிறார், போன்ல இருக்கிறார். வியாபார கவலையான விஷயம், முந்தி இப்படி ஒன்று இருக்கே இல்லை. முந்தி முழுக்க வார கஸ்டமரோட நல்லா பேசுவாங்க, கதைப்பாங்க, சிரிப்பாங்க, ஒரு வியாபாரத்தை செய்வாங்க. இப்ப எல்லாரும் போன்ல, அவங்கவுங்க யார் யாரோடய தொடர்பு வச்சிருக்கிறாங்க, அவங்களோட பேச்சு போகுது, சாமான் கேட்டு வாரா, சாமான் இருக்கு,
இவருக்கு இந்த தொடர்பு இல்லாம போகுமே, அதுக்காக சாமான் இல்ல, வாரக்கிழமை வாங்க, முடிஞ்சி வர இருக்குது, சும்மா போய்க்கு சொல்றது அநியாயம், தவறு, இது குற்றம். அவங்களோட வாழ்க்கையில பறக்கத்தை எதிர்பார்க்கல. தொழிலாளிகள் அவங்களோட பொறுப்புகளை சரியா அவங்க செய்யணும். டைம், நேரம், காலம், பொறுப்புகளை கொடுத்த அமானுதத்தை சரியா நிறைவேற்றுவாங்களா? இருந்தா முதலாளி ஏதோ அவரும் சரியா கவனிக்காட்டி அவரை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் அவரை. ஆனா இவரத வாழ்க்கையில அல்லாஹ் பறக்க செய்வான். இவருக்கு கிடைக்கிற அந்த சம்பத்தில் அல்லாஹ் அபிவிருத்தியை உண்டாக்குவான். அதை கொண்டு இவரத்தை ஏன் இவரத கடமை இவர் செய்யறார். முதலாளி என்னோட எப்படி நடந்தாலும் பரவாயில்ல, நான் ஏன் பொறுப்பை சரியா செய்வேன் என்று செஞ்சா ஆகப்பெரிய ரப்புல் ஆலமீன் அவன் கையில தன் சகல நிலைமைகளும் இருக்கிறது. அவன் எங்கட சொந்த வாழ்க்கையில எதிர்பார்க்காத வழிகள்ல பறக்க செய்வான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, எங்கட பஜார்ல ஏமாற்றம், சும்மா கடைக்கு வாரது, சாமானத்துல விலையை கேட்கிறது, என்ன ஆஜி நீங்க இப்படி விலை சொல்றீங்க, அவர்கிட்ட இப்படி இருக்குது, போய்க்கு சொல்றது, அங்க சாமான் விலக்குறோம், இங்க சாமான் விலக்குறோம், அவர் இவர் இவ்வளவுக்கு தாரேண்டார், ஏன் இந்த பொய், ஹராம், பொய் சொல்றது ஹராம், பறக்க தளிக்கப்படும். கண்ணியமான சோல்ல, இத மாதிரி ஒருவர்கிட்ட வியாபாரம் அவர் செஞ்சு கொண்டிருக்கிறதுக்கு மண்ணை கவுத்துறது, நான் விளங்குற பாசையில சொல்றேன் உங்களுக்கு, எவ்வளவு பெரிய அநியாயம். ஒரு முஸ்லீம் விசேஷமா, ஒருவர் யாரா இருக்கட்டும், எந்த முஸ்லீமா இருக்கட்டும், அவர் கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சு சம்பாதிச்சா அவர் பொண்டாட்டி புட்டுல புட்டியை கவனிச்சு கொள்வார், இன்னும் அவரோட குடும்பத்துக்கு உதவி செய்வார், சொந்த பந்தங்களுக்கு உதவி செய்வார், அவர் நல்ல மனிதராக இருந்தா ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்வார், தேவையுடையவர்களுக்கு உதவி செய்வார், அந்த ஒரு நலவு நடக்குமே. இவரை உளுத்தாட்டி விட்டா, இவரை இல்லாமக்கினா, அந்த எல்லா நலவும் அண்ணா போயிரு. அதனால இந்த துனியாட மொஹப்பத் இருக்கிறதே, சல்லிட மொஹப்பத் ஆக பயங்கரமானது. தாய்ஸ் அப்துத்தீனார் அப்துத்திர்ஹம், திர்ஹமுடைய தீனாருடைய அடிமை நாசமாகி விட்டான் என்று சொல்ல சொன்னார். சிலவங்க தீனார் திர்ஹம் என்ற கருத்து, இந்த சல்லி, சல்லிக்கு அடிமை ஆகிட்டாங்க, சல்லிக்காண்டி எதையும் செய்ய தயார், எந்த அநியாயத்தையும் செய்ய தயார், எல்லா பாவத்தையும் செய்ய தயார், ஹராத்த செய்ய தயார், சல்லி கிடைக்குதா, சல்லி தான் நோக்கம் என்று அவ்வளவு சல்லிக்கு கஷ்டப்பட்டிருக்கிறார். ஒன்றுக்கு எவ்வளவு நேரம் காலம் கொடுக்கிறாரோ, அதை பத்தி எந்த நேரம் யோசிச்சு கொண்டும் பேசிக்கொண்டும் இப்பார் ஒருத்தர், அதுட மொஹப்பத் உள்ளத்துல வரும். விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, சிலவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்கள், இதெல்லாம் தற்காலிகமானது. இந்த பணம் என்றது கைமாறிக்கொண்டிருக்கிறது, இன்றைக்கு இவர்த கையில, நாளைக்கு அவர்த கையில, நாளாண்டைக்கு அவர்த கையில, கைமாறுற சாமான் இது. அல்லாஹ் தான் நடத்தி கொண்டிருக்கிறான், அல்லாஹ் தான் இதுவரைக்கும் எங்களை பொறுப்பாக்கி இருக்கிறான், அல்லாஹ்க்கு நிறைய மாற்றங்கள் செய்யணும், அல்லாஹ்க்கு இது எல்லாத்தையும் தலை குப்பலையாக்கேயும், தெளிவா சொல்றேன், இந்த எல்லா நிலைமைகளையும் நொட்டி பொழுது அல்லாஹ்க்கு மாத்தி அமைக்கேயும். மிகப்பெரியவன், சக்தி வாய்ந்தவன், எவ்வளவு சம்பவங்களை செய்து காட்டிட்டான், கண்ணால நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுபோல பார்த்தும் கேட்டும் பயான்கள்ல கேட்டும் விளங்கியும் நாங்க எங்களைய மாத்திக்கொள்ள தயார் இல்லைண்டா, யாரும் அல்லாஹ்வை குறை சொல்லி வேலை, நாங்க போற போக்கில் போயிட்டு கொண்டு எங்களைய மாத்திக்கொள்ளாம அல்லாஹ்க்கு குறை சொல்லி வேலை. அல்லாஹ் ரொம்ப நீதமானவன், அல்லாஹ் எதை சொன்னானோ அதை செஞ்சு செய்வான், அவன் வாக்குக்கு மாறுபாடு செய்யான். அதனால நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க. மேலான சகோதரர்களை, தண்ணி லைனை வெட்டி, எலக்ட்ரிசிட்டி லைனை வெட்டி, புள்ள குட்டிகள் குழந்தைகளோட மேலான சொல்லி தூக்க இரவையில தூங்காம, இப்படி நேற்று ஒரு பெண்மணி முந்தைய நாள் பேசுறா, அந்த புள்ள சொல்லுது, ஹசரத் எங்கட புள்ள குட்டிகளோட எங்கட கரண்ட் லைனையும் வெட்டி, தண்ணி லைனையும் வெட்டி, நாங்கள் இன்னொருத்தர் வீட்டில் போயிட்டு தான் இரவையில தூங்குறோம், அந்த வீட்டையும் அது கூலி வீடு, அவங்க இன்னொரு ஆட்கள் அவங்க தெரிஞ்சவங்க அங்க அவங்களையும் வீடு, டைம் முடிஞ்சு நான் யாருக்கிட்ட இது வரைக்கும் சொன்னது இல்லை, ஏலாம தான் வாய திறக்கிறேன், எனக்கு பாவங்கள் நடக்கும் சந்தர்ப்பம் இனி. இன்னொருத்தர் வீட்டில் புள்ளாட்டி புள்ள குட்டிகளோட போயிட்டு தூங்க போல, அங்கே நிறைய எங்களுக்கு வயது வந்த பிள்ளையிலே கிட்ட பிள்ளைகளுக்குள்ளே போடவான்னு சொல்லிடு, பிள்ளைகளுக்கு வயசு வந்துட்டா, ஒரு 10 வயசு ஆகிட்டா, எங்கடா ஆம்பளை பிள்ளைகள், எங்கடா பொம்பளை பிள்ளைகள், ஒரே உம்மாவா பட, அதே கிட்ட தூங்க போடாதீங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஃபர்ரிகூன ஃபில் மதாஜே, படுக்கையில பிரிச்சு போடுங்கன்னு சொன்னான். இவ்வளவு இஸ்லாம் சொல்லியிருக்கு எங்களுக்கு, எவ்வளவு பேணுதலான முறை, பாவம் நடக்காம இருக்கிறதுக்கு எவ்வளவு புத்திமதிகள் சொல்லப்பட்டிருக்கு. நாங்க இதுவரை படிக்க இல்ல, இதுவரை விளங்க இல்ல, பொடுப்போக்கா நடந்துட்டு நாங்க வானத்தை பார்த்து வேலை இல்ல, கை செய்தப்பட்ட அழுது வேலை இல்ல. மேலான சோதர்,
அப்படி சொல்லப்பட்டிருக்க போல ஷைத்தான் இடையில இருக்கிறான். மேலான சோ இடையில ஷைத்தான் இருக்கிறான். அதனால இப்படி மக்கள் கஷ்டப்படுறாங்க. நான் இது சொல்றது எங்கட கொழும்புக்குள்ள அவுஸ்டேஷன் ஹாலாத் அல்ல, பொதுவா எங்கட கொழும்பு மக்க மக்க இடங்கள்ல என்னென்ன ஹாலாத்தோ தெரியா. இங்க மக்கள் நினைக்கிறேன் கொழும்பேண்டா எல்லாம் இருக்கேன்னு. நான் அடிக்கடி ஞாபகம் இறங்கி வீடு வீடா போயிட்டு ஒவ்வொருத்த நிலைமைகள் அலசி ஆராய்ஞ்சி பார்த்தா தான் விளங்கும் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஜக்காத் கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் எப்படி உங்களை யாவரத்துக்கு டைம் ஒதுக்குறீங்களோ அதே போல ஜக்காத்தை கொடுக்கறதுக்கு டைம் ஒதுக்குங்க, தேடுங்க, அலசுங்க, ஆராயுங்க. அதுக்கேற்ற நம்பிக்கையான உத்தரவு உங்களுக்கு வச்சுக்கோங்க. உங்களோட ஜக்காத் எமௌண்ட் இருக்கு, அந்த ஜக்காத் எமௌண்ட அந்த அந்த தொகைய சரியான ஆட்களோட கையில ஒப்படைக்கும். சும்மா யாரையாவது கையில கொடுத்துட்டு எங்கட பொறுப்பு முடிஞ்சு சொல்றது பொறுப்பு நிறைவேறவே மாட்டார். யாரையாவது கையில கொடுத்துட்டு கேட்டு வந்தவன் என்னத்தையாவது பொய்ய சொல்லி ஏமாத்தி சிலவங்களுக்கு அழுக என்றது பேசக்கொள்ளே அழுக வந்து கொண்டிருக்கு. சும்மாவே அழுகத்தான், அழுகைய பார்த்ததோட மயங்குறவங்க இவ்வளவு பேர். சரியான கேஸ ஸ்டடி பண்ணி தேடி பார்த்து ஒப்படைக்கும். அதுக்கென்ற உங்களோட ஒரு ஸ்டாஃப சம்பளம் கொடுத்து வைங்க. என்ன கருத்து? ஒரு கேஸ் வந்துச்சா ரைட், அட்ரஸ் தாங்க, போன் நம்பர் தான், எல்லாம் தாங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். ஆள் அனுப்புங்க வீட்டுக்கு, தேடுங்க, பக்கங்களில் விசாரிங்க. அவரோட மான மரியாதையை போக்கிராம கண்ணியத்தை பாதுகாத்து விளங்குங்க. உண்மையான கேஸ், ஜெனுவீனான கேஸ் செய்ய என்ன ஏழுமோ சும்மா அஞ்சு பத்து கொடுத்து முடிச்சிடாம பிரச்சனையை முடிக்கிறதுக்கு வழிய பாருங்க. உங்களோட ஜக்காத்தால ரெண்டு பேர்த பிரச்சனையை முடிக்கலுமா? அவங்க அந்த கேட்டகரிக்குள்ள உள்ளவங்களா இருந்தா செஞ்சு முடிச்சா அடுத்த வருஷம் அவங்க கேட்காத ஒரு நிலைமைக்காவது ஆக்கிடா பெருசு. அதனால கண்ணியமான சகோதரர்களே, பொறுப்புகள் நிறைய இருக்குது, மவுத்து நெருங்கி கொண்டிருக்குது, திடீரென்று மவுத்து வந்துடும். மவுத்தை தான் முன் வச்சு எங்களோட எல்லா வேலையும் அமைச்சு கொள்வோம். புள்ள குட்டிகளோட ஹக்குகள், சொத்துக்கள், பிரிக்கிற விஷயம், கொடுக்கிற விஷயம் ஹயாத்தோட இயக்க போலே பசுந்தா முடிச்சிருங்க. திடீரென்று மவுத்து வந்துடும். இப்ப வார மவுத்துகள் விளங்குது தான், நான் விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவு வேகமா சின்ன சின்ன வயசுல ஆண்கள் பெண்கள் மவுத்தாவிக் கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு பின்னால புள்ளையில் அடிச்சு கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டு குடும்பம் பிரிஞ்சு கபர்ல நிம்மதி இல்லாம போயிட்டு. அது தகவல் நிம்மதியா இருக்க வேண்டிய இடம். ஒரு மூமினுக்கு நிம்மதி மௌத்துக்கு பின்னால தான். நிம்மதியா இருக்க வேண்டிய இடத்துல நிம்மதி இல்லாம போயிட்டு. அதனால இந்த கிரெடிட் கார்டுகளை எடுத்து பாவிச்சு கண்டனிந்தமாய் அநியாயம் செஞ்சு தேவையில்லாத செலவுகளை செலவழிச்சு ஆடம்பரத்துக்கு ஊருக்குலகத்தில் காட்ட செலவழிச்சு இவர் மௌத்தாவிடுறார். பிள்ளைகளுக்கு இந்த பொறுப்புகள் வந்து பாப்ப மௌத்தாவின கவலையை விட பாப்பட கடன் அடைக்கிற கவலை பயங்கரமாய். இது கபுரடிகள்ல பேசப்படுறதுல நாங்க நேரடியா கேட்டுத்தான் சொல்றோம், உங்களுக்கு சும்மா சொல்ல இல்ல. அதனால மேலான சொல்ல நாங்க எல்லாரும் பொறுப்புதாரிகள், ஒவ்வொரு வாப்பாவும் பொறுப்புதாரி. பொண்டாட்டி அமானிதம், புள்ளையல் அமானிதம், தொழில் வியாபாரம் அமானிதம், எங்களை காசு பணவியல் அமானிதம். இந்த அமானிதங்களை நிறைவேற்றினா தான் சொர்க்கத்துக்கு கால வைக்கலும், இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்கும். அங்கு உதவிக்கு ஒரு பிள்ளை இல்லை. எங்களால யாருக்காவது அநியாயம் நடந்திருந்தா அதை வச்சு எங்களோட நன்மை எடுக்கத்தான் அங்க இருப்பாங்களே ஒழிய அங்க மன்னிக்கிற அமைப்பு ஒன்று இல்லை. தாரா இருந்தாலும் யாரும் யாரையும் மன்னிக்க மாட்டாங்க. அங்க அங்க மன்னிக்கிற அமைப்பு இல்லை. இவனை வச்சு இவன் செஞ்ச எனக்கு செஞ்ச தவற வச்சு இவன் நன்மையை நான் எப்படி எடுத்துக்கொள்ளும்? அப்படி யோசிக்கிற நாள் தான் நாள். அதனால் அல்லாஹ் கிருபை செய்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி வைப்பானா. யா அல்லாஹ், எங்கள் அனைவருக்கும் நேரான வழியை காட்டுவாயா.